வணக்கம். தமிழறிவியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரபன். முதலில் இடம்பெறும் செய்திகளில் தாயக செய்தி. நாட்டின் மேல், மத்திய, சப்ரகமுக மற்றும் தென் மாகாணங்களில் இன்று முதல் எதிர்வரும் 3 தினங்களில் 100 முதல் 180 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த படியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என அந்த திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மின்னல் தாக்கங்களில் ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 2254 பேர் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த படியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 163,496 அதிகரித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் அவரது மனைவிக்கும் கொரோனா தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார தம்மை சுயதனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதுடன் PCR பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவருடன் தொடர்புடைய மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 25 தேதி இரவு 11 மணி முதல் மீண்டும் அமலாகும் நடமாட்ட கட்டுப்பாடு 28 தேதி அதிகாலை 4 மணிக்கு தளர்த்தப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. எனினும் வார இறுதிகளில் மீண்டும் நடமாட்ட கட்டுப்பாடு விதிப்பது தொடர்பில் எவ்வித அறிவிப்பும் தற்போது வரையில் விடுக்கப்படவில்லை. எனினும் 27 தேதி அன்று நாட்டின் நிலைமை தொடர்பில் ஆலோசித்து எதிர்வரும் 29 மற்றும் 30 தேதிகளில் நடமாட்ட கட்டுப்பாடு விதிப்பதா இல்லையா என தீர்மானிக்கப்படும் என கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் தேசிய செயல்பாட்டு மையத்தின் பிரதானி இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சில பகுதிகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலி, களுத்துறை, ஹேகாலை, நுவரேலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்பொழுது நிலவும் சீரற்ற காலநிலையால் ஏற்படும் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுப்பதற்கு தயார் நிலையில் உள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. அதற்கமைய சீரற்ற காலநிலையால் ஏற்படும் அனர்த்தங்களால் பாதிக்கப்படுபவர்களை மீட்பதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் 9 உலங்கு வானூர்திகளை தயார் நிலையில் வைத்துள்ளதாக விமானப்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஜால் வடமராட்சி தென்மராட்சி கடலோர பகுதியில் நேற்று முன்தினம் கடற்படையினர் நடத்திய விசேட ரோந்து நடவடிக்கையின் போது கடற்கரையில் கைவிடப்பட்ட 131 கிலோ 80 கிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு 4 பொதுகளிலிருந்து மேற்படி கேரளா கஞ்சா கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. கேரளா கஞ்சாவின் பெறுமதி சுமார் 3.9 கோடி ரூபாய் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுப்பதற்கான சுகாதார நடவடிக்கைகளுக்கு ஏற்ப மீட்கப்பட்ட கேரளா கஞ்சாவை தீயிட்டு அழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை சஜித் பிரேமதாசா தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமது மனைவிக்கு தொற்று உறுதியானதாகவும் தற்பொழுது அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தாமும் PCR பரிசோதனை செய்து கொண்ட போது தொற்று உறுதியானதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். தற்போது அமலில் உள்ள நடமாட்ட கட்டுப்பாடு எதிர்வரும் 25 தேதி அதிகாலை 4 மணிக்கு நீக்கப்பட உள்ளது. குறித்த நடமாட்ட கட்டுப்பாடு நீக்கப்பட்டதன் பின்னர் தேவையற்ற பயணங்கள் எதையும் மேற்கொள்ளாமல் உணவு மற்றும் மருந்து பொருட்களை கொள்வனவு செய்ய அருகிலுள்ள வர்த்தக நிலையங்களுக்கு மாத்திரம் பொதுமக்கள் செல்ல வேண்டும் என கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் தேசிய செயல்பாட்டு மத்திய நிலையத்தின் பிரதானி இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். அத்துடன் இதன்போது ஒருவர் மாத்திரமே வீடுகளிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நடமாட்ட கட்டுப்பாடு தளர்த்தப்படும் காலப்பகுதியில் உணவுப் பொருள் விற்பனை நிலையம், மருந்தகம், எரிபொருள் நிரப்பு நிலையம் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை நிலையங்கள் மாத்திரமே திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை 25 தேதி இரவு 11 மணி முதல் 28 தேதி அதிகாலை 4 மணி வரை மீண்டும் நடமாட்ட கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட உள்ளது.
நடமாடும் குருதி முகாம்கள் செயல்படுத்தப்படாதமையினால் போதுமான குருதி இருப்புகளை பராமரிப்பதில் தேசிய குருதி பரிமாற்ற சேவையில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நாளாந்தம் காலை 8 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரையில் குருதி வங்கிகளில் குருதிகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி இதற்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள முடியும் எனவும் தேசிய குருதி பரிமாற்ற சேவை அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக சுகாதார வழிகாட்டல்கள் பின்பற்றப்பட்டு குருதி வழங்க முடியும். எனவே குருதி கொடியாளிகள் இது தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என தேசிய குருதி பரிமாற்ற சேவை அறிவித்துள்ளது. நேயர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரபியின் தாயக செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். மியான்மர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ஆங் சான் சுகி சிறந்த உடல் நலத்துடன் உள்ளதாக அந்த நாட்டு இராணுவ தலைவர் தெரிவித்துள்ளார். அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்ட பின்னர் முதல் முறையாக நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இராணுவ ஆட்சி ஏற்படுத்தப்பட்ட பின்னர் அவர் பொதுவழியில் நேற்று முன்தினம் உரையாற்றியுள்ளார். ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஆங் சான் சுகி தற்பொழுது தமது வீட்டிலேயே தடுப்பு காவலில் உள்ளார் எனவும் இந்நிலையில் எதிர்வரும் சில நாட்களில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் எனவும் மியான்மர் இராணுவ தலைவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக அவர் மீண்டும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் இராணுவ ஆட்சி ஏற்படுத்தப்பட்டதாகவும் மியான்மர் இராணுவ தலைவர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொங்கோ குடியரசின் கிழக்கு பகுதியில் உள்ள கோமா நகர் பகுதியில் எரிமலை வெடிப்பு ஏற்பட்டமையை அடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். நைரா கொங்கோ மலைப்பகுதியில் எரிமலை வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் 2 மில்லியன் மக்கள் வாழ்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அச்சமடைந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ருவாண்டா எல்லையை நோக்கி சென்றுள்ளனர். அத்துடன் ஏற்கனவே 3000 பேர் கோமாவில் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் ருவாண்டா அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். குறித்த பகுதியில் 2002ஆம் ஆண்டு ஏற்பட்ட எரிமலை வெடிப்பில் 250க்கு மேற்பட்டோர் பலியாகியமை குறிப்பிடத்தக்கது. கார்பன் உமிழை குறைக்கும் வகையிலும் பருவநிலை மாற்றத்தை சமாளிக்கவும் பாலைவனத்தில் 1 கோடி மரங்களை நட சவுதி அரசு திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து மாநாட்டில் பேசிய அந்த நாட்டு இளவரசர் முகமது பின் சல்மான் சவுதி பசுமை திட்டம் என்ற பெயரில் 2030ஆம் ஆண்டுக்குள் கார்பன் உமிழை தடுக்கும் முயற்சியில் சவுதி ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். கார்பனுக்கு மாற்றாக 50 விழுக்காடு ஆற்றலை புதுப்பிக்கத்தக்க பொருட்களிலிருந்து பெற்றால் கார்பன் உமிழை குறைக்கலாம் என்றும் குறிப்பிட்டார். காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராட உலகம் மேலும் வேகமெடுத்து செல்ல வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமலுக்கு வர உள்ள நிலையில் அத்தியாவசிய தொழிற்சாலைகளுக்கு இருசக்கர வாகனங்களில் செல்லும் பணியாளர்களுக்கு அனுமதி இல்லை என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அத்தியாவசிய பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் தடையின்றி தொடர்ந்தும் செயல்பட வேண்டிய தொடர் செயல்முறை தொழிற்சாலைகள் மட்டுமே இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அந்த தொழிற்சாலைகள் தங்களது பணியாளர்களை அழைத்து வர இ பதிவு செய்துள்ள பேருந்து, வேன், டெம்போ மற்றும் கார் போன்ற 4 சக்கர வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அதிமுகவின் சட்டத்திட்ட விதிகளை மீறுவோர் யாராக இருந்தாலும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று அக்கட்சியின் தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அறிவித்துள்ளனர். இதுகுறித்து இருவரும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைமையின் கட்டளையை மீறி செயல்படும் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். அதிமுகவின் அரசியல் பயணம் கட்சியின் நிர்வாகத்தை விமர்சிப்பது, தேவையற்ற கருத்து பரிமாற்றங்களில் ஈடுபடுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என கூறியுள்ள ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தனி மனித துதி பாடலுக்கு இடமில்லை என்றும் அதிமுக தலைவர்களின் பெயரில் பேரவை ஆரம்பிப்பது, தலைவர்களின் படங்களை சிதைப்பது உள்ளிட்ட வேலைகளில் ஈடுபடக்கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 35,483 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து 25,196 பேர் குணமடைந்து வீடு சென்றுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 26 வயது கோவை இளம்பெண், 27 வயது சேலம் இளைஞர், 90 வயது சென்னை முதியவர், 92 வயது நாகை மற்றும் வேலூர் முதியவர்கள், 99 வயது சென்னை முதியவர் உட்பட தமிழகம் முழுவதிலும் ஒரே நாளில் 422 பேர் பலியாகியுள்ளனர். சென்னையில் புதிதாக 5,169 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் 3,944 பேரும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 1,982 பேரும் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் 1,446 பேரும், திருச்சி மாவட்டத்தில் 1,407 பேரும், ஈரோடு மாவட்டத்தில் 1,352 பேரும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 1,259 பேரும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 1,176 பேரும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1,160 பேருக்கு
மதுரை மாவட்டத்தில் 1139 பேருக்கும், நாமக்கல் மாவட்டத்தில் 1032 பேருக்கும் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 897 பேருக்கும் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 12 பேருக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகள் 1389 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. மாநிலம் முழுவதிலும் 294,143 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக தமிழக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மீன்பிடிக்க சென்று கடலில் காணாமல் போன 16 மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் கன்னியாகுமரி மற்றும் வங்கதேசத்திலிருந்து கேரளா கடல் பகுதிக்கு மீன்பிடிப்பிற்காக சென்ற 16 மீனவர்கள் ரவுதே புயலுக்கு பின்னர் காணாமல் போனதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து இந்திய கடலோர காவல் படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை தகவல் எதுவும் இல்லாததால் அவர்களது குடும்பத்தினர் மிகுந்த கவலையில் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழர்மியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய எமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். எமது இணையதள முகவரிக்கு இலையை குறிப்பிடப்படுகின்றது. இதுவரை நேரமும் தமிழர்மியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்துடன் நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.